ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 23ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு. நேற்றிரவு 7:39 முதல் இன்று இரவு 7:56 வரை. அப்படின்னா அமாவாசை கணக்குன்னு பார்த்தா நேற்று அதாவது சனிக்கிழமை இரவு 7:39லேருந்து அது இரவு கணக்குன்றதுனால சனிக்கிழமை தான் அமாவாசை. எப்படின்னு பார்த்தோம்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியினுடைய கணக்கு சனிக்கிழமை நைட்டு தான் ஊஞ்சல். அது அந்த சுவாமியை வர்ணிப்பது குறி கேட்பதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கூட வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய விஷய மாற்றம்லாம் கிடையாது. அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இருக்கின்றது. அப்பொழுது கூட அந்த குறி கேட்பது கூழ்வார்த்தல் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். ஆனால் ஊஞ்சல் என்று பார்த்தால் சனிக்கிழமை இரவு தான் அந்த 12 மணி ஊஞ்சல் நடக்கும். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ஆடி அமாவாசை மிகப்பெரிய விசேஷம். இந்த சிரார்த்தம் கொடுக்குறவங்கள்லாம் தாராளமாக இது வரைக்கும் கொடுக்காதவங்கள்லாம் கொடுத்துருங்க. ஆடி அமாவாசைக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பெற்றால் மிகப்பெரிய உச்சகட்டமான காலகட்டமாக நீங்கள் இருப்பீர்கள். காலகட்டத்தில் உங்களை கொண்டு போய் வச்சிரும் உச்சகட்டத்தில். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூரிய உதயம் 6:04, திதி இன்று இரவு 7:56 வரை அமாவாசை, பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று காலை 10:32 வரை பூசம், பின்பு ஆயுள்யம், யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு அமாவாசை என்பதால் குறிப்பாக காவேரி கரையில் சிரார்த்தம் கொடுப்பான் அம்மா மண்டபத்தில் திருச்சி, இரண்டாவது ஈரோடு, மூன்றாவது ராமேஸ்வரம், நான்காவது திருப்புல்லானி, இது மாதிரியான ஸ்தலங்கள், ஐந்தாவது இந்த திருமல்லை, திருமல்லைன்னா மகாபலிபுரம், இது மாதிரி இடங்களில் தண்ணியில் கால் வைக்கலாம். அங்கே சிரார்த்தம் கொடுக்கறது மிகப்பெரிய விசேஷம். இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா காசிக்கு கூட சென்று வரலாம். உங்களுக்கு தான் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். மேஷராசி என்பவர்கள் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்க இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ரிஷபராசி அன்பர்கள் கோபம் அதிகமாக படுவீங்க. அந்த கோபத்தால் சில விஷயங்கள் தடங்கள் ஏற்படும். கோபத்தை விட்டு விட்டால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ அந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களே,
தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நிலுவையில் இருந்து வந்த உத்தியோகம் தொடர்பான பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பொதுமக்களின் தொடர்பான பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள், இந்த அரசியல் தொடர்பான விஷயங்கள் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சில பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த பதவிகள் கிடைக்கிற பொழுது அதை மக்களுக்காக நீங்கள் செய்ய முயன்றால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ திசை கிழக்கு எண் 2, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழிலில் லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8, மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நாள். குறிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு, ஆண்களாக இருந்தால் தன் மனைவியால் தேவையில்லாத சங்கடங்கள் சச்சரவுகள்லாம் நேரிடும். வேலை விஷயத்தில் மந்தமாக இருக்கும், வேலையே கிடைக்காது, பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சிம்மராசி என்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்யுங்கள். ஒற்றுமையை அவள் ஏற்படுத்துவாள். கன்னியாராசி என்பர்களே, உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். மனதில் புதுவிதமான நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிகராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணங்களில் சிந்தித்து செயல்படவும். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், யாருடனும் சண்டை போடாமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7, விசாக மனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரம் பெண்களாக இருந்தால் சில நன்றி மறந்த செயல்களை எல்லாம் செய்வீர்கள். காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும்.
தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இளைய உடன்பிறப்புகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வேலை கிடைக்கும், மூன்றாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக விற்காத சொத்து ஒன்று இப்போ விற்று உங்களுக்கு கையில் மிகப்பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் சார். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை அறிவீர்கள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்கள் டிசம்பருக்குள்ளே மேரேஜ் ஆகிடும். அது 90% காதல் சம்பந்தப்பட்ட விவாகமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கறது நல்லது. மகர ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகுகின்ற நாள். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். ஒவ்வொரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய நல்லது. அம்பாள் வழிபாடு மேற்கொள்பவர்கள், குறிப்பாக கும்பராசி அன்பர்கள், குலதெய்வத்திற்கு முதல் பூஜையை கொடுத்து விடுங்கள். அதுதான் உங்களை செல்வ செழிப்பாக வச்சுருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய மகனோ மகளுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடும் குருவாயூரில் இருக்கிற குருவாயூர் அப்பனையும் தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மீனராசி அன்பர்களே, கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா ஆகிடும். குடும்ப பிரச்சனை அப்பப்போ லேசாக இருக்கும். மீனராசி அன்பர்கள், குறிப்பாக பெண்களுக்கு இப்பொழுது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. சார், மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்வேன்னா, மீனராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கம் போகிறது நல்லது. அதனுடன் சேர்த்து ஒரு கோவில் அப்படின்னா மீனராசி அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு கையில் எடுத்தோம்னா திருச்செந்தூர் தாண்டி உடன்குடி தாண்டி உவரி சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்வது உங்கள் குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.